ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டையர்கள், அதாவது த ட்வின்ஸ். இதில் ட்வின்ஸ் மட்டும் இல்லை, கூடவே அந்த கிழவன் கிளி வேறு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாம் பந்தாட போகிறோமா இல்லை அவங்க நம்மளை பந்தாட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பயங்கரமான சம்பவம் நிறையவே இருக்குது, ஒன்று ரெண்டு இல்லை நிறையவே இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம க்ரௌபார் எடுத்துகிட்டு கூரையை உடைச்சிட்டு இப்போ உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது, எங்கள் கீழே வந்து கையக்கால உடச்சிக்குமோன்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெட்டி விளாண்டேன், ஆரம்பமே பார்த்தீங்கன்னா மேலே இருந்த கேள்வி தொம்முன்னு விழுந்துட்டேன். ஓகே, ஸ்டார்டிங்கே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விளையாட ஆரம்பித்தேன். அப்புறம் கடைசியில் என்ன போட்டுட்டாங்க, சரி இது ரெண்டாவது மேட்ச் ரெக்கார்ட் பண்ணிட்டுருங்க, இதில் அது வின் பண்ணுறான் இல்லைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து உள்ளே போயிட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இதில் எப்படி இறங்குறதுனே தெரியாது. இந்த இடத்துல வந்து தொம்முன்னு கீழே வந்து கையெல்லாம் உடஞ்சி போச்சு, அதில் பார்த்தீங்கன்னா பாதி எழுத்துக்கிட்ட போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இந்த பழக வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இறங்கி போகணும்னு சொல்லிட்டு. அதே பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து தான் இறங்கிட்டு இருக்கேன், எங்கே அடிபட்டுருமோன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு வழியாக மேலேருந்து கீழே வந்துட்டோம். இப்போ வந்து கீழே இருக்கிற ஃப்ளோரில் போய் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஆமோ இருக்குது. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு டோரை சாத்திடுவோம். ஏன்னா எவன் எப்போ வரானே தெரிய மாட்டேன், அவன் பாட்டு போட்டு போகலாம். ஆ, எடுத்தோன்னே ரிவால்வர் பாட்டு கிடைக்குதுங்க அப்படின்னு இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு எனக்கு கன்று கிடச்சிடணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் இந்த இடத்துல போட்டுருவோம். இதில் வந்து எவனா ஒருத்தனான சாகிறானான்னு பார்க்கலாம். கிழவனா தவிர மீதி மூணு பேரும் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு, ஆனால் ஒருத்தர் தான் சாவாங்க. சரி, யார் யார் வராங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளவி போயிட்டா, பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஒல்லியாக இருப்பானே அவனும் போகிறான். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே சாவல, எனக்கு பல்ப் அடிச்சிருச்சு. என்னடா அது, ஆரம்பத்தில் வச்ச ஒரு பிளானு கெட்டு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் திடீர்னு சவுண்டு கிடச்சி, என்னடான்னு பார்த்தா கிளவி. ஆ, கிளவி என்ன கிளவி, எடுத்தோடனே உன்னை தான் பார்க்குறேன், நீயும் என்ன பார்க்குற, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள்ன்ற மாதிரி நீ நானும் அப்பப்போ மீட் பண்ணிக்கிறேங்க. சரி, நான் இங்கேருந்து போகிறேன். ஆ, பக்கு செத்து போயிட்டானா, இந்த கிளவி வச்ச ட்ராப்பில் பக்கு மாட்டிக்கிட்டான், அதனால் அவன் பக்குன்னு செத்து போயிட்டான். ஓகே, அதுக்கப்புறம் உள்ள அந்த ரிவால்வர் பார்ட் ஒன்று இருக்குது, அது வந்து அப்புறம் எடுத்துக்கலாம். சரி, இங்கே வேறு என்னலாம் இருக்குன்னு தள்ளி இவன் நான் பார்த்தது ஏன்னா தடித்தாண்டவர. ஆஹா, டே டே டே, என்னடா மூணு பேர் வரீங்க, இப்போ ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் கேப் விட்ருங்க, நான் வெளியே போயிடுறேன், அந்த பாம்பை குக் பண்ணி போட்டலாமா. அஜய்யோ, உள்ள வந்துட்டாலே முடிஞ்சிடா, ஜோலி முடிஞ்சிடா, முடிஞ்சு விளங்கும். சே, இப்படி ஆகி போச்சாடா கடைசியில், நான் அடியே வாங்கக்கூடாதுன்னு நினச்சேங்க. சரி, ஆரம்பத்துலேயே அடி வாங்கிட்டோம், இன்னும் என்னென்ன அடியெல்லாம் வாங்க போகிறோம்னு தெரியல. நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி நிறைய சம்பவம் இருக்குது. யாருக்கு சம்பவம்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் சம்பவம் இருக்குது கண்டிப்பாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ரூமில் உள்ளே விட்டுருக்கானுங்க. சரி, அது உடச்சு தான் வெளியே போனோம். சரி, கண்டிப்பாக அந்த சவுண்டு கேட்டு இந்த இடத்துக்கு வந்து பார்ப்பாங்க, நம்ம அதுக்குள்ளே அந்த பக்கம் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சரி, இந்த இடத்துல வந்து எதானோ ஒன்று இருக்கும் எப்பவுமே, ஆனால் இந்த டைம் இல்லை. சரி, மறுபடியும் ஒரு பல்ப், எனக்கு என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. ஒரு மனுஷன் ஒரு வாட்டி பல்ப் அடித்தா போதும், பல்பு மேலே பல்பாக அடிச்சிட்ருக்கு. ஆ, இந்த பக்கு பார்த்துட்டான், இப்போ போய் ரெடி பக்குன்னு வச்சுட்டு போகிறேன். ஓகே, இப்போ என்ன ரெண்டோரத்தேவன வரும், ஆனால் தடி தாண்டவராயா, என்ன மூணு பேர் இங்கே இருக்கீங்க, என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்குங்க. இந்த பாம்பு அவங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்துட்டு இந்த பக்கம் வரும்போது அவங்க மேலே போட்டுடுறேன், அவங்க வந்து செத்துருவாங்க. இதுதான் என்னோட பெரிய பிளான். இப்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்னை பார்த்துட்டு வரட்டும், கிளவி மட்டும் பார்த்துட்டா ஓகே. இப்போ அந்த தடி தாண்டவராயன் பார்க்கணும். டே கிளவி, வேறு எங்கன்னா போயிரு, போகிற இங்கே இரு. ஹே, எங்கடி போகிறேன், அஜய்யோ நான் உன்னை வச்சு பெரிய பிளானை போட்டு வச்சு தான், நீ நான் உள்ளே போயிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சுப்போ. சரி, இங்கே ஜம்ப் பண்ணி அங்கே பாருங்கள், கிளவி வச்ச ட்ராப்பில் அந்த தடியை போய் மாட்டிக்கிட்டான். ஆஹா, என்னடா டே, அந்த கிளவி உங்களுக்கு கூடவே இருந்த உங்களவே பழி வாங்குறாளப்பா. அங்கே பாருங்கள், வாயை திறந்துட்டே போகிறா, அந்த வாயிலே பாம்பு போட்டுறேன் எரி சாவுடி. ஐயோ, அந்த பாம்பு வெடிச்சிருமே, ஐயோ நான் கீழே வந்துட்டேங்க. ஆ, அப்போடா கிளவி சத்தட்டா, நான் கூட அந்த பாம்பு வெடிச்சதில் உனக்கு எஃபெக்ட் ஆகிடுச்சோன்னு நினச்சேன். ஏ கிளவி, இன்னாடி இப்படி விழுந்து கிடக்கிறேன், இந்த தடியம் வேறு அவன் பாட்டு. ஆஹா, எவனோ பார்த்துட்டாங்க. சரி, நம்ம இந்த இடத்துல போய் ஒளிஞ்சுப்போம். சரி, அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த என்னப்பா அது பேர், ஞாபகம் வர மாட்டேந்தே. ஆ, இங்கே வந்து டைனமேட் இருந்துச்சு, அதே மாதிரி கையில் பார்த்தீங்கன்னா க்ரோபர் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கீழே போட்டு போட்டு அவங்க மூணு பேரையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த டைனமேட் அங்கே வெடிக்க வைக்க போகிறேன். அதுதான் இப்போ என்னோடய பெரிய பிளானு. கிளவியும் வந்துட்டா அவ்வளோதான், ரெஸ்ட் இன் பீஸ். இப்போ வந்து இந்த டைனமேட்டை உங்கள் மேலே போட்டு நான் ஓடி போக போகிறேன். எட்ரா ஓட்டா எப்பா, இங்கே நின்றுனா அவ்வளோ நம்ம கதையை சேர்ந்து கிளையிறோம். அப்போ அடா வெடிஞ்சிருச்சு, எத்தனை பேர் சத்தானுங்க. ஆ, மூணு பேரும் கேளு. இப்போ அந்த கிளவன் மட்டும்தான் இருக்கான், அவன் வந்து வெத்து வெட்டு இந்த கேமில், அவன் எங்கேன்னா கிடக்கிறான். சரி, நாம் வந்து இப்போ என்ன கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சி, பார்ப்போம், நம்ம பேர் வாய் ரொம்ப ரோலிங் ஆகுது இன்னைக்கு. ஓகே, என்ன பண்ணுறது. ஆ, இங்கே பாருங்கள், சுவிட்ச் போர்டு கீ, இந்த கீ வச்சு தான் நம்ம வந்து டைமண்ட் எடுக்க முடியும். சரி, அதை அந்த இடத்துல போட்டு இந்த இடத்துல வந்து ரிவால்வர் ஒரு இன்னொரு பார்ட்டு இருக்குது, மூணாவது பார்ட்டு. இந்த மூணு பார்ட்டையும் எடுத்து இப்போதைக்கு ஒரு இடத்துல வச்சுருவோம். நம்ம கன்னை வந்து அப்புறம் எடுத்துப்போம், ஏன்னா அப்புறம் தான் யூஸ் ஆகும், இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு யூஸ் ஆகாது. சரி, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, இந்த கோடு கிடச்சிருச்சு, இந்த கோடை போயிட்டு அந்த இடத்துல போட்டு
அதில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த டோரை ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு மேட் இருக்கும், இந்த மேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, நம்ம அந்த இடத்துல எப்படி கோடு பார்த்தோமோ அதே மாதிரி வந்து இங்கே கோடு போடணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணுமே இருந்தது. இந்த கோடை போட்டதும் அங்கே இருக்கிற அந்த சீக்ரெட்டான ஒரு பிளேஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்குது, சூப்பராக. நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டனை வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து அதில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரி, அப்புறம் அந்த கக்கீஸில் என்ன இருக்குது, ஸ்லண்ட்ரினா மாஸ்குடா, ஜாலியோ ஜிம்கானா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே டோர் ஹேண்டில் இருக்குது, அதை வந்து அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாஸ்மா கன் யூஸ் பண்ணல, ஏன்னா பிளாஸ்மா கன் வந்து எனக்கு ஒன்றும் சரியாக யூஸ் பண்ண தெரியல. யூஸ் பண்ணும்போதுலாம் நானும் சேர்ந்து செத்து போயிடுறேன். அதனால் அதுலேருந்து பிளாஸ்மா கன் இஸ் வெரி டேஞ்சரஸ். தொடி தோண்டவராயா, ஒன்று என்னடா பண்ணுறேங்க, போய் தொலடா பிடிக்கா, என்ன திரும்பி பார்த்துட்டு போகிறேன். இவன் என்னங்க சில மாதிரி நிற்கிறான், ஆ கிளம்புறான் கிளம்புறான். ஆளும் அவனையும் பாருங்கள், பிக் ஷோ மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு. ஐயோ ஐயோ. சரி, நான் வந்து இப்போ வந்து இந்த பட்டனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாஸ்க்கை போட்டுட்டு போவோம். நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க மாஸ்க் போட்டுட்டு யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து எனக்கு ஃபஸ்ட் வந்து நம்பிக்கையே இல்லை. அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டு பார்த்தேன், யாருமே அடிக்கல. ஆனால் திடீர்னு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கிளவி பக்கம் நின்று இருந்தாலும் டபான ஒரே அடி அடிச்சிட்டா, எனக்கு அப்போ வந்து பயம், யார் பக்கமும் போய் நிற்கிறது இல்லை, கொஞ்சம் தூரம் பார்த்து எல்லோரும் ஹேண்டில் பண்ணிக்கிறது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க எல்லோரும் நான் பிளான் போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே கிளவி ஒருத்தனை தூக்கிட்டா, ஓகே தடியும் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒல்லி ஏற்பனே அவனும் கிளவியும் மட்டும் தான் இருக்காங்க. கிளவன் வந்து அவனுக்கு காது கேட்காது, அதனால் கண்டிப்பாக வரமாட்டான். கீழே ஒரு இதெல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த சவுண்டு கேட்டு அந்த பக்கு பாயபுல இல்லைனா அந்த கிளவி ரெண்டு பேர் யாரும் ஒருத்தர் வந்து மாட்டுவாங்க. அங்கே வந்து கீழே வந்து லேசர் இருக்கா, அதனால் அந்த லேசரில் மாட்டிட்டு கண்டிப்பாக செத்துருவாங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த பாம்பு தூக்கி உள்ளே போட்டுருவோம். அதுதான் இப்போ என்னோட பெரிய பிளானே. ஓகேவா, இந்த க்ரௌபரத்துக்கு உள்ளே போகலான்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். அதுக்குள்ளே போகணும், எவ்வளோ நேரம் தூக்கி போடுவேன், அது வந்து போகவே இல்லை. நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், உள்ளவே போகல. சரி, திடீர்னு யாரோ காலடி சத்தங்கள்லாம் கேட்குதே, யாராக வராங்கன்னு பார்த்தா அது பாட்டுக்கு வெடிச்சிருச்சு. அது உள்ளே வெடிச்சது மேலே இருக்கிற எனக்கு எப்படா எஃபெக்ட் காட்டுது, நான் எப்படா செத்தேன், ஆடா கிறுக்கு பயலுங்களா, என்னடா இதுமாரிலாம் பண்ணுறீங்கடே, செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு அந்த டைமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்லண்ட்ரின மாஸ்க்கு ஒரு வேளை நம்மக்கிட்டே இருக்குது, அதை போட்டுட்டு நம்ம மறுபடியும் போயிட்டு தொலைச்சதெல்லாம் மறுபடியும் எடுப்போம். எனக்கு என்னம்மா பக்கம் யாரை இருக்கிற மாதிரி, இங்கே பாருங்கள், ரொம்போ கிளவி தெரியாமல் தொட்டுட்டேன், ரொம்ப போன வாட்டியே தொடும்போது செம்மாட்டி அடிச்சாங்க, ஒரே அடி கம்முன்னு படுத்துட்டேன். என்னடா அவ என்னங்க ஆர்ட்டெல்லாம் வருது அவன் மேலே இருந்து. ஓ, ஸ்லண்ட்ரின மாஸ்க் போட்டுருக்கிறதுக்கு அவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஸ்லண்ட்ரின் அவள் லவ் பண்ணுறாளா, ஸ்லண்ட்ரின் அவளோட பேத்தி தானே, எதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரியவில்லை. ஏ கேள்வி பார்த்தது போதும் போடி, நாசமாக போனவளை உன் மூஞ்சலாம் பார்க்கவே முடியல. சரி, அப்புறம் அங்கேருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னை வந்து ரெடி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து அவங்கள வர வைக்க வேண்டியது தான். சரி, அந்த இடத்துல கோடு இருக்குது, 2443. இந்த கோடை வந்து நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போதைக்கு இதை கீழே போட்டு அவங்களெல்லாம் வர வைப்போம். இன்றைக்கி நான் அடிக்க போகிற அடியை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு அடி நீங்களே ஷாக் ஆக போகிறீங்க. என்னடா இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லி நீங்களே ஷாக் ஆவீங்க. தடியை வந்துட்டான். இப்போ உனக்கு வந்து எந்த இடத்துல அடிக்கலாம் தெரியுமா, இந்த இடத்துல அடிப்பேன். ஓகேவா, அவ்வளோதான் அவனும் காலி. இப்போ உன் பங்காளி எங்கே, ஓ உன் பங்காளி இல்லை உன்னோட கீப்பு கிளவி தான் வரா. சரி வாங்க, உங்கள் வாயிலே போங்க. அதுக்கப்புறம் பக்கு நீ உனக்கு அங்கேயே தான் சொல்ல போகிறேன், சாப்பிடா வருவே. அதுக்கப்புறம் சரி, நாம் வந்து இங்கேருந்து கிளம்புவோம், ஸ்லண்ட்ரின மாஸ்க் போட்டுட்டு போவோம். ஆனால் அந்த கிளவன் வந்து கண்டிப்பாக வரமாட்டான். இவனுங்க செத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அந்த கிளவன் வரவே மாட்டான், ஏன்னா அவனுக்கு வந்து காதே கேட்காது சுத்தமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து வந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்த உடனே கிளவன் வந்தான். உடனே கிளவன் ஆஹா அப்படிதான், என்னடா ஆஹா போடாங்க ஐயால. இப்போ வந்து உங்கள்கிட்ட டைலாக் பேசுவேன், என்ன கிராணி தெரியல எப்படிலாம் சுட்ட, இங்கே வேறு கன்று என்கிட்ட இருக்குது, இந்த கன்னை வந்து உங்ககிட்டயே கொடுக்குறேன், முடிஞ்சா இப்போ என்ன சுடுறாடே வெண்ணை மொட்டை தலையா வாடா டே, தில்லுந்தா எழுந்து வாடா, ஒத்தி கொத்த வாடா, சண்டா போடலாமா சொல்றா, சண்டா போடலாமா, எழுந்து வாடா டே, சண்டா போடலாம், போச போடுறா போச, இடுப்புல ஒரு கை அந்த ஸ்டிக்க வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டான் நாரப்பைய. சரி நீ கிளம்பு, நான் கன்னை ரீலோட் பண்ணிட்டு என் வேலையை பார்க்குறேன், நாங்களாம் கன் ரீலோட ஸ்டைலாக பண்ணுவோம்டா பார்த்துக்க. ஓகே, இந்த க்ரௌபர் வந்து இந்த இடத்துல வந்து உளுந்துருக்கு பார்த்துக்கங்க, அந்த பாம் இடிக்கும்போது. ஓகே, இதை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அயன் டிஸ்க் கிடச்சிது, சூப்பரே, இதை வந்து அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் வந்து இப்போதைக்கு போயிட்டு கீழே அண்டர் கிரவுண்டில் போய் பவர் கனெக்ஷனை வந்து இல்லை இல்லை பவர் சப்ளையை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ்னு நினைக்கிறேன், இந்த ட்ரைனேஜ் வேலையே போனோம்னா அங்கே வந்து பவர் சப்ளை இருக்கும். ஸோ அந்த பவர் சப்ளை எந்த இடத்துல வச்சிருக்கானுன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏன்னா வச்சுருப்போனா. சரி, இது வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து மறுபடியும் மேலே வந்து இந்த எலக்ட்ரிக் ரூம் இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ரூம் எதுக்கு எலக்ட்ரிக் ரூம்னு சொல்கிறேன்னா, அந்த லாக் இவன் எங்கேந்தா வந்தாடி, நான் பாட்டு செவனே பேசிட்டு தானடா போயிட்டு இருந்தேன், இவன் எங்கே இருந்தான்னு கூட எனக்கு தெரியாதுடா, அவன் பாட்டுக்கு வந்தான், அவன் பாட்டுக்கு பிடிச்சா, அவன் பாட்டு கரண்ட் வச்சா, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான், என்னடா இதுடி அடக்கர்மத்தை, இந்த இடமா விளங்கும்டா. சரி, இந்த இடம் தானே, சரி மணி ஆட்ட வேண்டியதான், மணி ஆட்டிட்டு தான் அவங்ககிட்ட இருந்து கீயை பிடுங்கி அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி வெளியே போனோம். இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, மணி ஆட்டிட்டா அவன் வந்துடுவான், அவங்ககிட்ட இருந்து சாவியை பிடிங்கினேன்.
போடாடே போடா பக்குன்னு வச்சிருப்போம் பக்கு மண்டையா. ஓகே சாவி எடுத்துட்டோம், இப்போ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட வேண்டியதுதான். ஓகே மேலே வந்துட்டு மறுபடியும் பவர் சப்ளை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பக்கு போட்டுடலாம்னு ஒரு பிளானில் இருந்தேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளவி அந்த பக்கை போட்டு தள்ளிட்டா. நாம போட்டு தள்ளுறோமோ இல்லையோ தெரியல, ஆனால் அந்த கிளவி வந்து என்னை விட அதிகமாக உங்கள் ரெண்டு பேரும் போட்டு தள்ளுறா. என்னமோ தெரியல, நீங்கள் என்ன பாவம் பண்ணிக்கலோ தெரியல. ஓகே நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ட்ராயர்லாம் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதெல்லாம் ஒரு இளவும் இல்லை. சரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு இங்கே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து அயன் டிஸ்க் வைக்கணும். அதை வச்சோன்னா அங்கே இருக்கிறது அதுவே வந்து கிளம்பு. எனக்கு தெரிஞ்ச வந்து அது காக் வீலுன்னு நினைக்கிறேன். சரி அதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படியே ஜம்ப் பண்ணி இங்கே ஒரு ஜம்ப் அடிக்கணும். ஸோ இது ஜம்ப் பண்ணி அப்படியே அந்த பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு பிளாங்க் வைக்கணும். ஸோ வந்து இப்போவே வச்சிடலாம், அதுக்கப்புறம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டோம். ஓகே அதுக்கப்புறம் கீழே இறங்கி அப்படியே பொறுமையாக மாஸ்க்கை போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்புவோம். ஓகே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அயனுக்காக தான் கிடச்சிருக்கு முன்னாடி நம்ம தலைந்து வந்து அயனுக்காக தான். இது வந்து அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நாம் என்ன பண்ணலாம்னா நாம் போய்ட்டு ஆஹா கிளம்ப பார்க்குறாங்க. ஓகே நாம் வந்து பேய் இப்போதைக்கு ஸ்லெண்ட்ரினா என்ன பண்ணோம் அங்கங்கே போய் அது பார்த்து பார்த்துட்ருக்கோம். நாம் வந்து ஸ்லெண்ட்ரினா தானே, நான் ஸ்லெண்ட்ரினா நான் தான்டா ஸ்லெண்ட்ரினா செத்துக்கிறான் மொட்டை தலையா. ஐயோ அதுக்குள்ள சத்தம் கெடுச்சு கிளவி வராங்க, அதுக்குள்ளே கிளவன சுட்டோன்னே கிளவி வர வாயிலே போடு போ சாணியனே. அப்புறம் ஓகே இன்னொருத்தர் யாரும் வருவாங்களா, யார் வராங்கன்னு தெரியல. இன்னொருத்தன் மேபி வரலாம், வரான் வரான் வரும் யாரும் தடி நினைச்சு கிளவிக்கு தானே ஒன்று தடியும் தானே ஃபஸ்ட்டு வருவான் செத்து போடா. எனக்கு என்ன ஒரு காமெடினா இவனுக்கு எல்லாரும் ஒரே இடத்துல தான் வந்து அடி வாங்குறானுங்க. அந்த இடம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருக்கோம், மூணு பேருக்கும் ஒன்று கடிக்க கூட ரொம்ப கஷ்டப்படுவானுங்க போல. சரி சரி இப்போ இதுக்குள்ளே போயிட்டு அந்த அயனுக்காக வந்து அதில் மாட்டிடுவோம். அது மாட்டிட்டதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுக்குள்ளே என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இருங்க ஓகே ஃபஸ்ட்டு ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்கை போட்டோம். கொஞ்சம் உஷாராக இருக்கிறது எப்பவுமே நல்லது தான். ஓகே ஆன் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து எதனா ஒன்று வரும். என்ன இருக்குது இதில் பம்ப் ஹேண்டில். ஓகே சூப்பர், இந்த பம்ப் ஹேண்டில் அப்படியே எடுத்துகிட்டு வந்து பம்பில் சொருகிட்டு அதித்தலக்கா அதித்தலக்கான்னு சொல்லி பம்ப் அடிக்க வேண்டியது தான். ரொம்ப நேரம் பம்ப் அடித்ததுக்கப்புறம் மேலேருந்து ஒரு பொட்டி வந்து கீழே விழுந்துச்சு, அதை வந்து அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அந்த கிளவி கிளவன் அந்த பக்கு பாபு இவங்க எங்கே இருக்கானு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி போகணும். அவ்வாடா என்னடா இது எங்கேயான ஒரு இடத்துல வந்து அடிபட்டுறது, என்ன இத்தனை சுற்று சுற்றுறோம் என்னடா பூமியை 40 சுத்து சுற்றிட்டான் போல. சரி அந்த கோடை வந்து பார்த்துட்டு முன்ன மறந்துட்டேன், அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அந்த கோடை பார்த்துட்டு வந்தேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கீ. சூப்பர், இந்த ரெட் கீ வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா மெயின் டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம மெயின் டோர் எஸ்கேப் பண்ணிடுவோம். ஓகே இப்போ ஒரு புல்லட் இருக்குது, இப்போ மறக்கவே முடியாத மாதிரி ஒரு அடி அடிப்போம். டேய் சாவடா என்னங்கம்மா சுட்டும் சாவல, ஐயோ ஐயோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானா. சரி நான் வந்து ஆல்ரெடி அந்த டோர் ஹேண்டில் போய் ஒன்று வச்சுட்டேன், இப்போ மறுபடியும் ஒரு டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு போய் பார்த்தா யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. சரி வரட்டும், அவனை வந்தீங்க பிளாஸ்மா கண்டை கையில் எடுத்துருவேன், அதுக்கப்புறம் செத்து போயிடுவீங்க. நீ மட்டும் இல்லை நானும் செத்துருவேன், பார்த்துக்க எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. ஓகே வழக்கம் போல் உள்ள பிளாஸ்மா கண்டு தான் இருக்குது, அதை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நாமளும் சேர்ந்து செத்துருவோம், அதனால் எடுக்க வேணாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு ஒன்று வந்துருச்சு, அதனால் ரெண்டு பேரும் வருவாங்க. வாங்கடா வாங்கடா என்ன ஸ்லண்டர்னு நினச்சிங்களா, சாவு நீங்கள் வாங்க அங்கிள், வாங்க குண்டு அங்கிள், அப்படியே போங்க அங்கிள். எதுக்கு அங்கிள் இவ்வளோ வேகமாக வரீங்க, அடுத்த யார் வர்றது கிளவி வரான்னு நினைக்கிறேன். நம்ம மாஸ்க்கை போட்டுட்டு அவளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஐயோ சின்ன அங்கிள், ஐயோ குண்டு அங்கிள், உங்களை யாரோ போட்டு தள்ளிட்டாங்களே பாட்டி, எங்கே பாருங்க பாட்டி செத்து போயிட்டாங்க. ஏண்டி கிளவி செத்து போடி செத்து போடி. ப்ராங்க் பண்ண நண்பர்களே, ப்ராங்கில் பார்த்தீங்கன்னா மூணு மெயின் வில்லனுங்களும் மாட்டிக்கிட்டானுங்க. அந்த டம்மி பீஸ் அந்த கிளவனும் வரவே இல்லை. சரி அவனை அப்புறம் அடிச்சிக்கலாம், அந்த ஒரு புல்லட் அவனுக்காகலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவன் ஏற்கனவே வெத்து வேட்டு. சரி அவனுக்கெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை வந்து நான் ஒன்றும் எதுவும் தேரல. எல்லாத்தையும் தேடி பார்த்ததுக்கப்புறம் ரேட் பாய்சன் கிடச்சிது. இந்த எலி மாதிரி தான் இந்த காஃபியில் ஊற்றி விட்டுருவோம். ஓகே இந்த காஃபி வந்து அந்த தடியை தான் வந்து அடிக்கடி குடிப்பான், அவன் குடிச்சு செத்து போயிடுவான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிளவா நான் சிலண்டரா இல்லை செத்து போடா அப்படிங்க ஐயால. ஓகே கிராண்ட் பாவும் போயிட்டான். இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இப்போதைக்கு. ஓகே இதில் என்ன இருக்குன்னா ஸ்க்ரூ ட்ரைவர், சூப்பரா. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு நாம் வந்து என்ன எடுக்கலாம், அந்த பெயிண்டிங் எடுக்கலாம். ஓகே அந்த பெயிண்டிங் வந்து அப்புறம் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி புல்லட்டெல்லாம் ரீலூட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இங்கே ஒரு பூச்சி இருக்கும், அந்த பூச்சியை வந்து நம்ம போட்டு தள்ள போகிறோம். ஓகே இப்போது இங்கே இறங்குறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஒரு வாட்டி இறங்கிட்டு இருக்கும்போது கீழே போய் தொம்முன்னு வந்துட்டேன். என்ன பண்ணுறது, சரி என்னடா சவுண்டு கேட்குது, வந்துட்டிங்களா என்ன தம்பி நீங்கள், நான்லாம் எவ்வளோ பெரிய ரவுடின்னு உங்களுக்கு தெரியே தெரியாதா, நான் நினச்சா உனக்கு இப்போவே ஹெட்ஷாட் போட்டு தூக்கியிருப்பேன், ஆனால் நான் பண்ணல. ஏன் தெரியுமா, எனக்கு வந்து மூணு புல்லட்டை தேவைப்படுறது கீழே இருக்கிற பூச்சை போட தள்ளுறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு போய் அதை போட தள்ளிட்டு உங்ககிட்ட வர்றேன். ஓகே உங்ககிட்ட முன்ன ஒரு கதை சொல்லிட்டு இருந்தேன்னா கதை இல்லை உண்மை தான். இது முன்னாடி விளையாடும் போது என்ன ஆச்சுன்னா
மேலேருந்து கீழே போய் தொப்பை கொட்டி ஈன உழந்தேன். உழந்ததுக்கு அப்புறம் தெரியுது கீழே ஒரு பூச்சி இருக்குன்னு. நான் கூட ஏதோ ட்ராப் மாதிரி எதுவும் வச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். எனக்கு அப்போ தான் தெரியுமே இந்த கேமில் இந்த மாதிரி ஒரு பூச்சி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த மூணு புல்லட்டை வச்சு தான் அதை சுடணும் அப்படின்னு தெரிஞ்சது. மூணு புல்லட்டோட ஒரு பூச்சி சுடுறதுக்கு சரி இது எதுக்கு புல்லட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டைனமேட் தூக்கி போட்டேன். டைனமேட் வெடிக்கும்போது நானும் கூட சேர்ந்து சேர்த்து போயிடுவேன். எதுக்குடா எப்பா இவ்வளோ பெரிய வம்பு, நம்ம கன் எடுத்துகிட்டு போய் சுட்டலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாபு போய் அந்த கிரானியோட ட்ராப்பில் மாட்டிக்கிட்டான். வழக்கமாக சொன்னது தான், நான் எவ்வளோ உங்களை அடிக்கிறனோ இல்லையோ, ஆனால் அந்த கிளவி பற்றி உங்களை நிறையவே அடிக்கிறப்பா. ஓகே ஒன்று ரெண்டு இதுமோ அப்படி அவ்வளோதான், டெட் பாடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீழே போயிட்டு இதில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹேண்ட் வீல், இந்த ஹேண்ட் வீலை வச்சு தான் நாம் வந்து காயின் எடுக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே முக்கால்வாசி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூணு முக்கியமான பொருளையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகிறோம். அதுதான் மெயின் டாஸ்க்கே. இப்போ வந்து இந்த இடத்துல வெளியே போகலாம், இது ஒரு பெரிய டாஸ்க்கு. இப்போ வந்து திடீர்னு போய் கீழே விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பாதி லைஃப் எனக்கு போயிடும். நான் போகிறேன் மேலே மேலே, வழி ரொம்ப கஷ்டமாக இருக்கே, ஆனாலும் மேலே வந்துட்டேனே. ஓகே ஃபஸ்ட்டு வந்தவுடனே சிலண்டரில் மாஸ்க்கை போட்டுட்டு போவோம். ஏன்னா எவன் எந்த மூலையிலேருந்து அடிப்பானே தெரில, திடீர்னு ஒருத்தர் வந்து அவன் பாட்டுக்கு கரண்ட் விட்டான், எனக்கு அப்போவே பக்குனாயிருச்சு. சரி சிலண்டரில் மாஸ்க்கை போட்டுட்டே தான் இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு சிலண்டரில் மாஸ்க்கை போகும்போது வரும்போது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதை போட்டுட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஹேண்ட்வீலை போட்டுட்டு அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தேன். அங்கே வந்தால் கிளம்ப அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தான். சரி இப்போதைக்கு நம்மக்கிட்ட கன் இல்லை, சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சுவிட்ச் போர்டுக்கு எடுத்துகிட்டு மேலே போயிட்டு டைமண்டை வர வச்சுருவோம். ஓகே மாஸ்க்கை மாட்டிட்டு போவோம், கிளம்ப திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கதையை முடிச்சிருவோம். ஓகே இந்த இடத்துல வந்து டோரை சாத்திடுவோம், அதுக்கப்புறம் இந்த டோரையும் சாத்திடுவோம். அதுக்கப்புறம் இருங்க இருங்க, இந்த இடத்துல கீயை சொருகணும். சொருகிட்டு இந்த லிவரை இப்படி எழுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். போன வாட்டி அது அந்த சாவியை போடாமல் நம்ம வந்து இது பண்ணோமோ அதனால் டைமண்டு வராது, அதனால் நத்திங் ஹேப்பன்ஸ் அப்படின்னு வந்துச்சு. ஆனால் இந்த முறை நாம் வந்து உஷாராக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறோம். இப்போவே வந்து நம்ம ரெட் கீயும் எடுத்துக்குவோம், ரெட் கீ எடுத்துகிட்டு டைமண்ட் வந்து அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எல்லாமே தேவைப்படுற மாதிரி இருக்குது. சரி எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு சவுண்டு போட்டேன், அதனால் எல்லோரும் வருவாங்கன்னு நினச்சேன். கேள்வி கண்டிப்பாக அதே மாதிரி வரா. சரி கேள்வி உள்ளே போட்டோம், பின்னாடி வரவங்க அதை முடிச்சுட்டு கேள்விக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். ஓகே இப்போ சிலண்டரி நான் மாஸ்க்கு எடுத்துருவோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பக்கு வந்தான், வாடா உனக்கு பக்குன்னு ஓதிக்கிறேன் வாடாடே, ஆஹா கிளவியும் வராது அப்படியே வயலே போட்டு போடு. ரெண்டு பேரும் காடி, இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க. இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேரும் முடிச்சுட்டு என் வேலையை நான் பாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். தடியும் வரானா இல்லை அந்த முட்டத்தலையும் வரானான்னு எதுவுமே தெரியல. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. சரி நம்ம சிலண்டரி நான் மாஸ்க்கை மாட்டிட்டு வெயிட் பண்ணேன். வரான் வரான், வா 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 வா, வாங்க சார் போடாடே தடியா. நீங்கள் உருண்டு வரத்துக்குள்ளேயே நாங்களாம் வெளியே போயிடுவோம். சரி இப்போ வந்து மாஸ்க்கை போட்டுட்டு இங்கேருந்து கிளம்புவோம். இப்போதைக்கு டைமண்டை இங்கே விட்டுட்டு அதை வந்து அப்புறம் எடுத்துவோம். இப்போ கீழே போயிட்டு நாம் என்ன பண்ணலாம்னா ஸ்க்ரூ டிரைவர் வச்சு, எங்கள் ஸ்க்ரூ டிரைவரை காணும், சரி இதை போட்டு இப்போ ஸ்க்ரூ டிரைவரை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும். இருங்க ஸ்க்ரூ டிரைவரை வந்து மெயின் டோர் பக்கம் தான் போட்டிருந்தேன். ஆஹா கிளம்ப எங்கே தான் இருக்கான், ஆஹா என்னடா கிளவா முன்னதான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி மறுபடியும் உட்காடுறாங்க, உட்காந்துட்டே தான் இருந்தால் சரி உங்களுக்கு மறுபடியும் அதே மாதிரி பேசி உங்களுக்கு மறுபடியும் டென்ஷன் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ டைமண்ட் எடுத்துகிட்டு ஸ்க்ரூ டிரைவரெலாம் எடுத்துகிட்டு நேராக போவோம். அந்த இடத்துல போட்டு எல்லாம் ஒட்டுக்காக போய் வெளியே போக போகிறோம். இன்னும் மூணு நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ. ஸோ மூணு நிமிஷத்தில் கேமை முடிச்சுட்டு வெளியே போகிறோம். ஓகேவா இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த இதை வந்து பெயிண்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஒன்று இன்னொன்று ஜம்ப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஜம்ப் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஜம்ப் பண்ணுங்கள், கீழே வந்தீங்கன்னா ஹெல்த் குறைஞ்சிரும். ஓகே அதுக்கப்புறம் இந்த பிளாங்க் மேலே வந்துட்டு இங்கே வந்து இந்த நாலு ஸ்க்ரூவும் கழுத்தணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு. ஓகே இப்போ உள்ளே இருக்கிற பெயிண்டிங்கை போய் மெதுவாக போய் எடுத்துடலாம். ஓகே வெயிட் பண்ணுங்கள், யாருன்னு வரங்களா பார்த்தலாம். டைமண்டை கீழே போட்டுருவோம். ஓகே இப்போ பெயிண்ட்டை எடுத்து அதே மாதிரி கீழே போட்டுருவோம். இப்போ இன்னும் என்ன தேவைப்படுதுன்னா காயின் மட்டும்தான் தேவைப்படுது. அந்த காயின் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ப்ளூ பிரிண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கம் இந்த இடத்துல இருக்கும். ஓ இந்த இடத்துல வந்து நம்ம எடுப்போம். நம்ம வந்து ட்ரைனேஜில் இருக்கிற தண்ணியெலாம் எடுத்தோம்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல தண்ணி அதிகமாயிரும். அந்த டைமில் காயின் மேலே வந்துடும், அதனால் நம்ம வந்து காயின் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ நான் பண்ண மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து கேம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே இப்போ வந்து அயன் டிஸ்க் தேவைப்படுது. இருங்க இருங்க அயன் டிஸ்க் சரி அதுக்கு மேலே ரெட் கீ எடுத்து போயிட்டு பூட்டை மட்டும் அன்லாக் பண்ணி விட்டுருவோம். ஓகே யாரும் வரங்களாம் பார்க்கலாம், யாரும் வரல. ஓகே ஓப்பன் கரோ, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே இப்போ அயன் டிஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இதில் மாட்டுவோம். வெயிட் பண்ணுங்கள், யாரோ வர மாதிரியே இருக்குது எனக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த பூட்டு சவுண்டுக்காக தான் ரெண்டு பேரும் வரானுங்கன்னு நினைக்கிறேன். நினச்ச மாதிரி ரெண்டு பேரும் வரானுங்கடா. அங்கிள் அதாவது நான் தான் சிலண்டரினா, அந்த ஜில் ஜோன் எங்கே இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நீங்கள் தேடுங்க, நான் அவனை பார்த்தேன்னா அவனை மிரட்டி விட்டுறேன். அதுக்குள்ளே இந்த டோரை விட்டு தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த டோரானே நிற்கிறேன். நீங்கள் இங்கேருந்து போயிட்டு வாங்க அங்கிள், போயிட்டு வாங்க. சரி அவனுங்கெல்லாம் போயிட்டானுங்க, சரி மெமிக்ரி பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாஸ்க் மாட்டிக்குவோம். எதுக்கும் எவனா வந்தானா வந்துடுவானுங்க. பெயிண்டிங் எடுத்துப்போம்,
டைமண்டு அதையும் எடுத்துப்போம். ஸ்லெண்டரின் மாஸ்க்கை போட்டேன். இப்போ சவுண்டுக்கு வருவானுங்க. அவனுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புவோம். எப்படியும் அந்த பாத்திரம் மியூசிக் வரும். ஆ கிளவி, வாங்க 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 வாங்க, என்னை வந்து வழி அனுப்பிவிடுங்க, நான் வந்து போயிட்டு வரேன். ஸோ போயிட்டு செகண்ட் சேனல்லேருந்து வரேன், ஓகேவா? மறுபடியும் ட்வின்ஸ் கேம் பிளே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை வேறு எதாவது டோர் எஸ்கேப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட செகண்ட் சேனல் இருக்குது, செகண்ட் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கன் எல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா. பை பாய்.